பாதுகாதுடியின் பெருவி அகல்யா சாப விமோசனத்தின் மூலமாக எடுத்து சாதித்தபடி புனருத்த பிதாமகானுபாவாக புருஷாக்கேசிதமீ புனந்தி விஸ்வம் மதுவைரி பதாரவிந்த பந்தோ அபராகாஸ்தவ பாதுகே பராகைஹி. ஸ்லோகம் 353. புனருக்த பிதாமகானுபாவாக புருஷாக்கேசிதமீ புனந்தி விஸ்வம் மதுவைரி பதாரவிந்த பந்தோ அபராகாஸ்தவ பாதுகே பராகைஹி. முன் ஸ்லோகத்தில் மனசுத்தியை பற்றி பேசியாகிட்டு, இந்த ஸ்லோகத்தில் சரீர சுத்தியை பேசியாகிறது. புனருக்த பிதாமகானுபாவாக புருஷா கேச்சிது அமீ புனந்தி விஸ்வம். பாகவதர் இருக்கால அவ விஸ்வம் புனந்தி, இந்த உலகத்தையே பரிசுத்தப்படுத்துகிறான். அவ எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டால், நான்மகனை விட அதிக பெருமை உடையவர்கள் அவர்கள். தெரிஞ்சா பாதுகே மதுவைரி பதாரவிந்த பந்தோஹோ, நீ மதுவைரி மதுவை கொன்ற ரங்கநாதன், அவனுடைய பதம் திருவடி, அது தாமரை மலர் போன்று அழகானது, அதுக்கு பந்துவாக எப்பொழுதும் அதோடு கூடவே இருக்கிறவள் நீ. அப்பேற்ற பாதுகே உன்னுடைய சம்பந்தத்தினால எல்லாரும் எப்படி ஆறா அப்படின்னு, உன்னுடைய பராகை உன்னுடைய தூசி தன் மீது படுவதனால அவெல்லாம் எப்படி ஆகிட்டா அபராகாக, பராகத்தினால அபராகராக பராகம் இல்லாதவர்களாக ஆனார்கள். ஒரு அர்த்தம் அபகதராகாக, அதாவது ஆசையற்றவர்களாக ஆனார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, புனருக்த பிதாமகானுபாவாக புருஷாக, பாகவதால் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டால், ரங்கநாதன் சஞ்சார காலத்தில் புறப்படும்னு ஆரம்பிக்கிற பொழுது அந்த சமயத்தில் அநேகமாக பிரம்மாதிகள்லாம் பக்கத்தில் இருந்துகிட்டு இருப்பாளா, அவள் என்ன பண்ணுவா பாதுகை எடுத்து ரங்கநாதனுக்கு சமர்ப்பிப்பார்கள். அப்படி சஞ்சார காலத்தில் பக்கத்தில் பிரம்மாதிகள் இல்லாத போனாக்க, அப்போது அருகில் உள்ள பாகவதாள் இருக்காள், அவள் என்ன பண்ணுவா புருஷா கேஜி தமி, அவளுக்கு பக்கத்தில் இருக்க முடியான யார் பாகவதாள் இருக்காளோ அந்த பக்தர்கள் பாதியை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள் அப்படின்னா. அவள் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டாக்க, அவள் வந்து அபராகாக அப்படின்னா, அபராகாகனாக தூசி இல்லாதவர்கள் ஒரு அர்த்தம், அபகதராக ஆசையற்றவர்களாக இருக்கிற அர்த்தம். ஆசையற்றவர்களாக என்ன அர்த்தம், பரமாத்மனி யோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி என்று சொல்லி விஷயங்களில் ஆசையற்று எம்பெருமானிடத்திலேயே ஆசையை உடையவர்கள், எம்பெருமானிடத்திலேயே பக்தி பண்ணுகின்றவர்கள், விஷயத்தில் எதுலேயுமே அவர்களுக்கு பற்று கிடையாது. அப்படி விஷயங்களிலே உலகில் பற்றற்றவர்களாய் எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்க முடியாதவர்கள் இருக்காளே அவர்கள் அபராகாக என்று சொல்லுகிறது, ஆசையற்றவர்கள் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி ஆசையற்றவர்களாக ஆனார் அப்படின்னு கேட்டால், பாதுகே பராகைஹி, அவ உன்னுடைய திருவடியை உன்னுடைய பாதுகையை உன்னை எடுத்து எம்பெருமான் திருவடியை சமர்ப்பிக்கிற அளவு இல்லையோ, அதனால் சமர்ப்பிக்கிச்சு தரையில் சமர்ப்பிச்சுட்டு சமர்ப்பிப்பா, அப்போது உன்னுடைய தூசியெல்லாம் அவள் தலைமையில் விழருது என்றும் கொள்ளலாம். அல்லது தினந்தோறும் மங்கநாதன் சன்னதியில் போய் என்ன தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு ஷடாரி வாங்கிட்டு வருவாவா, ஷடாரி வாங்கி கொள்ளும் பொழுது அப்போ பாதுகா தூளி தலையில் படும், விழும் தூளி இருந்தால் அதில். அது மாதிரி பராகைகி பாதுகையினுடைய பராகைகி தூளிகளாலே அவர்கள் சிறசிலது பட்டதுனாலே அவர்கள்லாம் எப்படி ஆகிட்டா, இப்போ அபராகர்களாக ஆகிட்டார்கள். அதாவது பராகத்தோடு கூடினவர்கள் பராகம் இல்லாதவர்களாக ஆனார்கள் அப்படின்னு விரோதாபாசம் ஒரு சமத்காரம்.
பராகத்தோடு கூட்டக்கூடியவர்கள் என்றால் எம் பாத தூளிப்படுவதனால அவருடைய மனசு சுத்தியடைஞ்சு அவ அபராக அபகதராக ஆசையற்றவர்களாக ஆகி எம்பெருமானிடத்திலேயே பக்தி பூண்டவர்களாக இருந்தார்கள். அப்படி எம்பெருமானிடத்திலே யாரு பக்தி பூண்டவர்களோ அவர்கள் உலகிலே சஞ்சரித்தான் அந்த உலகம் நாடே சுபிட்சத்தை அடைகிறது, முன்னுக்கு வருகிறது. ஆக பாகவதால் இருக்கணும். ஆர்வத்த அஷ்டாட்சர சம்சித்தாளாக அஷ்டாட்சர ஜபம் 12 ஆறு பாகவதால் இருக்காலும் அவன் ஒத்திருந்தாலும் போரும் நாட்டுக்கு, அது நாட்டுக்கு சௌகரியத்தை கொடுக்கும், க்ஷேமத்தை கொடுக்கும் என்று பேசுகிறவர்கள். ஆக அப்பேற்பட்ட பாகவதால் அவ எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டான். அது அழகாக சூச்சனம் பண்றார். மதுவைரி பதாரவிந்த பந்தோகோ பாதுகே, பாதுகே நீ யாரு அப்படின்னா ரங்கநாதனுடைய பாதுகே. அதை எப்படி சொன்னார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டான். மதுவைரி பதாரவிந்தம், மதுவைரி மதுவை கொன்ற ரங்கநாதனுடைய தாமரை மலர் போன்ற திருவடி, அந்த திருவடிக்கு பந்துவான பாதுகையே என்று இங்கே அழைக்கிறார். இங்கே அப்படி சொல்லுதல என்ன தாத்பரியம், மது கைட்ட பால் இருக்கால அந்த மதுங்கிற அரக்கன் ரஜோகுணமுடையவனவன், ரஜோகுணமுடைய மதுவை கொன்றவரான் அப்படின்னால என்ன இவருடைய இந்த இவருடைய சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட தூசிகள் உண்டோ இல்லையோ பாதுகைக்கு, அந்த தூசி பட்டாலேயே அவர்கள் ரஜோகுணம் இல்லாதவாக ஆகிவிட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ரஜாகணமானது ஆசையை மனிதனுக்கு உண்டாக்கும். ஆக ரஜோகுணத்தை வென்றவனுடைய பாதுகையான் அப்படின்னால இது நம்முடைய ரஜோகுணத்தை போக்கி விஷயங்களில் இருக்கும்படியான ஆசையை போக்கி எம்பெருமானத்திலேயே நம்மை ஈடுபடுத்துகிறது. அதனால பாகவதால எம்பெருமானத்திலேயே ஈடுபடுத்தக்கூடியது உன்னுடைய ஸ்ரீபாத தூளி ரேணு. ஆகினாலே அதை பெற்ற பாகவதால் உலகத்தை மகிழ்விக்கிறார்கள், சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்று பாததூளிப்பட்ட பாகவதாருடைய பெருமையை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி ஆகிறது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த புனருக்த பிதாமக அனுபவமாக சொன்னதுனால பிதாமகனுடைய பெருமையை மீண்டும் மெய்ப்பிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்குற காலத்தில் பிதாமகனுடைய பெருமை அதை விட பெருமை அதிகமாக அந்த பாகவதாலுக்கு இருக்குன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் பிதாமகன் சபராகன், இவன் அபராகன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களெல்லாம் ஆசையோடு கூடினவர்கள். பிரம்மா எதுக்காக வரான் பெருமாள்கிட்ட அப்படின்னு கேட்டால், அடுத்த தடவையும் நமக்கு பிரம்மபட்டம் கிடைக்காதா என்று பிரம்மபட்டத்தில் ஆசையினால பிரம்மா வருகிறான். ஆனால் இந்த பாகவதால் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, அபராக அபகதராக தொழிற்கூட ஆசை இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே இவர்கள் உசந்தவர்கள், இவர்களே உலகத்தை பாதுகாக்கிறார்கள், தூய்மைப்படுத்துகிறார்கள். அப்பேற்ற பாகவதால் நாட்டுக்கு இருந்தால் போதும் என்று என்கிற கருத்தை இந்த சுவாமி இதில் நமக்கு அனுபவிக்க முடியாத செய்தாகிறது. அபியுக்த ஜனோ நிஜார்பகாணம் பகுஷோரங்க நரேந்திர பாதரட்சே அவலேப பிசாச மோசனார்த்தம் ரஜசாலிம்பதி தாவகேன தேகானு. ஸ்லோகம் 354. அபியுக்த ஜனோ நிஜார்பகாணம் பகுஷா ரங்க நரேந்திர பாதரட்சே அவலேப பிசாச மோசனார்த்தம் ரஜசாலிம்பதி தாவகேன தேகான். அபியுக்த ஜனக, அபியுக்தால் அப்படின்னு சொன்னாக்க நன்கு படித்து தத்துவங்களை உணர்ந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், அப்பேற்பட்ட பெரியோர்கள். அந்த பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், சாதாரண லோகத்தில் சின்ன குழந்தைகளுக்கு காத்து தோஷம், சங்கா தோஷம், பேபிசாசு தோஷம் இதுகள்லாம் வரும் சில பேருக்கு. அது வந்தால் என்ன பண்ணுவேன், மந்திரவாதிகிட்ட போவா, மந்திரிப்பேன், அவங்ககிட்ட இருக்க முடியான இதை விபூதியை வாங்கினது பூசுவான், அப்போ சரியாக போடணும், அதை மாதிரி குணப்படுத்துவா வழக்கம். ஆனால் பரமேகாந்திகள் இருக்காளே, அவ கண்டவங்கள்ட்ட போய் மந்திரித்து விபூதி வாங்கி பூசுறதுங்கிற வழக்கங்கள்லாம் வச்சுக்க மாட்டாவா.
பின்ன அவள்லாம் என்ன பண்ணுவா, அபியுக்த ஜனஹா, அவரெல்லாம் தத்துவம் அறிந்தவர்கள். ஆகினால் அவள் என்ன பண்ணுவா, பரம பாகவதால் பரமகாந்திகளான அப்படின்னாலே நிஜார்பகானாம், தன்னுடைய குழந்தைகளுக்கு இதை மாதிரி தோஷம் வந்ததுனாக்க அப்போ என்ன பண்ணுவா, பகுசோரங்க நரேந்திர பாதரட்சே கஜசாலிம்பதி தாவகேன தேகானு, பாதுகா தேவி உன்னுடைய பாத ரூபன் ரேணு இருக்க தூசி, அதை கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு பூசி விடுவார்கள். ஒருடை பீ பூசி குணம் ஆகலேன்னு சொன்னால் பகுஷா ரெண்டு இடவை மூணு இடவை பூசுவார், பூசினா என்ன ஆகும், அவளுக்கு இருக்க முடியாத தோஷங்கள்லாம் போயிடும். ஆக கண்டவாழ்கிட்ட போக மாட்டார் பாகவதால். பின்ன பரமேய காந்திகள் பாதுகா தூளியை கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான தோஷமும் கிட்ட அண்டாதபடி பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே நியாயமாக பார்க்க போனால் பாகவதாலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சங்கா தோஷம் பிசாசாதி சம்ம பூதாதி தோஷங்கள்லாம் வரவே வராது. ஏன்னு கேட்டால் அவன் தினந்தோறும் பெருமாள் திருவாராதனம் பண்ணுகிறார்கள். திருவாராதனம் பண்ணும்பொழுது கண்டாநாதம் பண்ணால் அந்த பூதப்பிரேத பிசாசாதிகள்லாம் இருக்கேன் அதெல்லாம் நடுங்கி ஓடிவிடும். அதுக்காகத்தான் கண்டாநாதமே பண்ணுறோம், அவளெல்லாம் விரட்டி விட்டு பகவத் ஆராதனத்தை ஆரம்பிக்கிறோம். ஆகினால பகவத் ஆராதனை நடக்கிற இடத்துல சங்காதோஷங்கள்லாம் வராது. சரி, அப்படி வராத போனால் அந்த குழந்தைகளுக்கு இந்த தூளி எதுக்கு பூசுறாய்வா அப்படின்னு கேட்டால், அவளே இப்போ பிசாச மோசனார்த்தம், இந்த பிசாசெல்லாம் பிடிக்காட்டாலும் கூட இன்னொரு பிசாசு அந்த குழந்தைகளை பிடிக்கும். என்ன தான்கிற ஒரு மமத்தை அகங்காரம், அவளே பண்ண அகங்காரம், அந்த அகங்காரம் அவளுக்கு வரும். என்ன நான் நல்ல பரமகாந்தியுடைய குழந்தை, நாம் அப்பேற்பட்டவள், நாம் என்ன குலம் அப்படிங்கிற அகங்காரங்கள்லாம் அவளுக்கு உண்டாகலாம் அல்லவா. அந்த அகங்காரம் நம்ம குழந்தைகளுக்கு உண்டாகப்படாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாத்து வழியே பூசுவார்கள் என்று சாதிக்கிறார். இங்கே அவளே பிசாச மோசனார்த்தம் ரஜசாலிம் பதி தாவகேன தேகானு. ஆகினால அந்த அனாதி வாசனையினால தன்னை அறியாமலே குழந்தைகளுக்கு அகங்காரங்கள் துரகங்காரங்கள் உண்டானால் அந்த அகங்காரத்தை போக்கி அவர்களை பரம சாத்திகர்களாக ஆக்குவதற்காக பாதுகையினுடைய தூளியை ஸ்ரீபாத ரேணுவை ஸ்ரீ பாதுகா ரேணுவை அவர்கள் குழந்தைகளுக்கு பூசி குழந்தைகளை குணமாக வாழும்படியாக பெரியவர்கள் பண்ணுவார்கள் என்று பரமேகாந்திகளுடைய காரியத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டியாகிறது. சிரசா பரிகிரிஹ்ய லோகபாலாஹ தவரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி விஷமேஷு பலேஷு தானவானாம் வியபநீதான்ய சிரஸ்த்ரமாவிசந்தி. ஸ்லோகம் 355. சிரசா பரிகிரிஹ்ய லோகபாலாஹ தவ ரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி விஷமேஷு பலேஷு தானவானாம் வியபநீதான்ய சிரஸ்த்ர ஆவிசந்தி. சிரசா பரிகிரிஹ்ய லோகபாலாக, லோகபாலாக அப்படின்னா உலகத்தெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்க முடியாதவர்கள் திக்பாலகர்கள்னு பேர். அவர்கள் அதாவது இந்திரன், அக்னி, யமன், நைருதன், வருணன், வாயு, குபேரன், ருத்ரன், இவர்கள் எட்டு திக்பாலகர்கள். இவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, தவரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி, பாதுகே ரங்கேஸ்வர பாதுகே, என்ன ரங்கராஜாவனுடைய பாதுகையே, திக்பாலகர்கள்லாம் என்ன பண்ணுறா தெரியுமா, ரஜாம்சி சிரசா பரிகிரிஹ்ய, இந்த பாதுகா தூளியை தன்னுடைய சிரசில் தாங்கிட்டு அவள் காரியத்தை பார்க்குறான். அதனால் அவளுக்கு எங்கேயும் ஆபத்து கிடையாது, தங்களுடைய காரியங்களை ஒழுங்காக செய்வார்கள். ஆக திக்பாலகர்களே என்ன பண்ணுறா, பாதுகா தூளியை தெரித்து கொண்டு தான் தங்கள் பணிகளை ஒழுங்காக செய்கிறார்கள். விஷமே சுபலே சுதானவானாம் வியபநீதான்ய சிரஸ்திரமா விசந்தி.
ஆனால் அவ்வப்பொழுது சண்டைகள் நிகழும். அசுரர்கள் அப்பப்போ வந்து சண்டை போடுவா திக்பாலர்களோட. அப்போ அவெல்லாம் எப்பேற்பட்டவா, ஒரு வரம்புக்கு கட்டுப்படாதவர்கள், கண்ணாப்பண்ணான்னு சண்டை போடுவாவா. அதனால் விஷமேஷு பலேஷு அப்படி பொல்லாதவர்களான அப்பேற்ற சைன்யங்கள், அசுர சைன்யங்கள் ஒரு மூல்யம், தானவ சைன்யங்கள் அதுக்குள்ளே இவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, உள்ளே நடந்து அண்ணா அடிப்பாளாம், அண்ணா சண்டை போடுவாவா, ஏன் இவளுக்கு பயம் இல்லை அப்படின்னு கேட்டாக்க, இவா பாதுகாருடைய தூளியை தரிக்கிறான். எங்கே தரிக்கிறான், சிரசில் தரிக்கிறான். சிரசில் தரிச்சுக்கிண்டு எவனீதா அந்நிய சிரஸ்திரம், தெரிஞ்சுதா, அதாவது சிரஸ்திரம்னா தலைக்கு வச்சக்கூடியதான கவச்சம், அந்த கவச்சம் இல்லாமலே போய் போரிடுகிறார்களாம், ஏன் என்ன தைரியம் அந்த அப்படின்னு கேட்டால், சிரசில் பாதுகாத்து ஒளியை தரிச்சுருக்கான். பாதுகாத்து ஒளியை உயர்ந்ததை தரித்த பிற்பாடு அது மேலே கவச்சத்தை சமர்ப்பித்தா அது பாதுகையை அவமதிப்பது மாதிரி ஆகிடும். அது ஆகினால என்ன பண்ணுவான், உடம்புல பூசிக்க மாட்டான், அது அபச்சாரமாகும். அதனால் சிரசில் தான் பூசிப்பான். சிரசில் பூசிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று பாதுகாப்பு வச்சாக்க அப்போ அது அவமதிப்பது கூட ஆகிடும்ல. ஆகினால அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தலை கவசம் எதுவும் இல்லாமலே சண்டையில் போய் போரிட்டு அவர்களை ஜெயித்து விடுவார்கள். அப்போ ஏற்பட்டது, அதாவது தூளியினுடைய மகிமையினால் அவன் எதிரிகளை என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை சாத்தின்னு போனாக்க இந்த தூளியானது எதிரிகளை துர்பலர்களாக ஆக்கிவிடுறது, இவளுக்கு கவசம் மாதிரி இருக்குது. ஆகினால துர்பலர்கள் அதாவது எதிரிகள்லாம் பலகீனர்களாக ஆகிட்டாக்க அப்போ அவளோடு சண்டை போடல கஷ்டமே இல்லை, தெரிஞ்சா, அதோடு மண்டையில் அடி விழுமேங்கிற பயமும் இல்லை, மண்டையில் பாதுகா தூசியை அவர்களை தெளித்து நன்றாக தெரித்து கொண்டிருக்க அப்படின்னாலே. ஆகினால அவள் என்ன பண்ணுறான், பாதுகாறுவே தலையால் தாங்குவது தானே மரியாதை, அதனால் உடலில் தடக்கூடாது என்று அபச்சாரமாகி விடுங்கிற எண்ணத்தினால எதையும் அணியாமல் பாதுகையை தூசியை தாங்கி கொண்டு சிரசில் எதுவும் கவசத்தை அணியாமல் போரிட்டு போரில் வெற்றி கொள்கிறார்கள். ஆக பாதுகா தூளியானது போரிலே கூட திக்பாலர்களுக்கு வெற்றியை கொடுக்கறது உதவுகிறது என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதித்தபடி. கிருதின சிரசா சமுத்வகந்த கதிஜித் கேசவ பாதுகே ரஜஸ்தே ரஜசஸ்தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்வம். ஸ்லோகம் 356. கிருதினா சிரசா சமுத்வகந்த கதிஜித் கேசவ பாதுகே ரஜஸ்தே ரஜசஹ தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்வம். இப்படி ஸ்ரீபாத பாதுகா ரேணுவை தரிக்கிறவருடைய பெருமையை மீண்டும் பேசியாரது. கேசவ பாதுகே என்கிறார், நீ எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டால், பாதுகை கேசவனுடைய பாதுகை, ரங்கநாதனுடைய பாதுகைன்னு சாதிப்பாருங்க அங்க, இது கேசவ பாதுகைன்னு சொன்னார். என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், கேசவன் ஆறு கைதி பிரம்மணோ ரூபம் ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூது தஸ்மாத் கேசவ நாமவாம். பெருமாளுக்கு என்னத்தினால கேசவன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டாக்க, கா என்றால் பிரம்மாவுக்கு பேர், ஈசகான்னா சிவனுக்கு பேர், தெரிஞ்சா இவா ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய திருமேனிலிருந்து உண்டானார்கள், ஆகையினால வெம்பெருமானுக்கு கேசவன்னு பேர் வந்தது என்று ருத்ரனே சொல்லுகிறான். ஆக அப்பேற்பட்ட பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய பாதுகே அவனுடைய பாதுகா தேவி நீ, ஆகினால தேரஜா உன்னுடைய ரஜச யாரார் தரிக்கிறா அப்படின்னு கேட்டான். கிருதின சிரசா சமுத்வகந்தாம் கிருதினாம், அதை தரிக்கிறவா புண்ணியசாலிகள், தெரிஞ்சா க்ஷேமத்தை உடையவர்கள் அவர்கள். ஆக அப்பேற்பட்ட புண்ணியசாலிகள் சிரசா தேரஜா சமுத்வந்தகா, உன்னுடைய இந்த ரஜஸை சிரசனால் தரிக்கிறார்கள், அதாவது பாதுகா தூளியை சிரசனால் தரிக்கிறார்கள், பாதுகையை சிரசனால் தரி பாதுகா தூளியை தரிக்கிறார்கள் ஒரு அர்த்தம்,
அதே சமயத்தில் ரஜகான்னா ரஜோகுணம் அர்த்தம். ரஜோகுணத்தையும் தரிக்கிறார்கள் ஒன்று தாத்பரியம். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு விஷமமாக அழகாக ஒரு அர்த்தத்தை வர்ணிக்கிறார் பின்னாடி. ரஜசஸ்தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்வம். இப்படி யார் இந்த ரஜஸை தரிக்கிறாளோ தரையில் அப்பேற்பட்டவர்கள்லாம் ரஜோகுணமோ தமோகுணமோ சிறிதும் சம்பந்தமற்ற சுத்தமே விசுத்தமேவ சத்துவம், விசுத்த சத்துவம் இருக்கேன், அதாவது இது ரஜோகுணம் தமோகுணம் கலவாத சுத்த சத்துவம். அது எது? எம்பெருமானுடைய ஈயமங்கல விக்கிரகம் சுத்த சத்துவமானது, பரமபதம் சுத்த சத்துவமானது, தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட சுத்த சத்துவத்தை எம்பெருமானுடைய திருமேனி எப்படியானால் திவ்யமங்கல விக்கிரகமானது சுத்த சத்துவமாயமாக இருக்கோ, அதே மாதிரி இவர்களும் சுத்த சத்துவமான திருமேனியை பெறுகிறார்கள் பின்னாடி. அதாவது மோட்சத்துக்கு போவார்கள் அவர்கள், அங்கே முக்தர்களாக ஆகி சுத்த சத்துவமயமான திருமேனியை தாங்குவார்கள். அதனால் பாதுகாத்து வழியானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனாம், அதுக்கு இவனுக்கு சுத்த சத்துவமயமான ஒரு விக்கிரத்தை கிடைக்கிறது. இதில் என்ன விரோதம் அப்படின்னு கேட்டவனாம், முதல்ல ரஜசா ரஜஸ்தே ரஜா சமுத்வகந்தான். ரஜஸை தரித்தாலும் ரஜஸ்தமஸ் இல்லாத சத்துவம், விசுத்த சத்துவம் இருக்கே, சத்துவகுணத்தோடு கூடினதான பரமபதம் அவளுக்கு கிடைக்கிறது. ஆகையினால அந்த பரமபதத்தில் ரஜோகுணமோ தமோகுணமோ தொழிற்கூட சம்பந்தமே கிடையாது. அங்கே யார் போக முடியும் அப்படின்னு கேட்டால், ரஜோகுணம் தொழிற்கூட சம்பந்தம் இல்லாதவா தான் அங்கே போக முடியும். அப்படி இருந்தால் இங்கே ஸ்ரேஷையை என்ன சாதிக்கிறார், தூஷிய தலையால் தரிக்கிறார். அதே சமயத்தில் தூஷிக்கு என்ன பேர், ரஜஸ்ன்னு பேர். அதனால் ரஜோகுணத்தையும் தலையால் தரிக்கிறா என்று பொருள்பட சொல்லி, ரஜோகுணம் இருந்தாலும் கூட ரஜோகுணம் தம குணம் கலமில்லாத கலப்பு இல்லாத சுத்தமதத்துவமான பரமதத்தை அடைகிறார்கள் என்று விரோதாபாச அலங்காரத்தை இங்கே அழகாக சுவாமி தேசியன் எடுத்து காட்டியாகிறது. அதிகம் பதமாசிதோபி வேதாகாம் பிரயதோ ரங்கதுரீண பாதரட்சே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவி நாபிஜாதாம். ஸ்லோகம் 357. அதிகம் பதமாசிதோபி வேதாகாம் பிரயதோ ரங்கதுரீண பாதரட்சே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவி நாபிஜாதாம். ரங்கதுரீண பாதரட்சே, ரங்கத்தில் ராஜாவாக இருக்க முடியான ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, உன் பெருமை அத்தை இது அளவற்றது. எப்படி வேதாக பிரம்மா, பிரம்மா இருக்கானே அவன் எப்பேற்பட்டவன், அதிகம் பதமாசிதோபி, அதிகமான பதத்தை அவன் வகிக்கிறான், அப்படின்னா உயர்ந்த பதவியை வகிக்கிறான். பிரம்ம பட்டத்துக்கும் கீழே தான் ருத்ரபட்டம் இந்திரபட்டம் மற்றவைகள் எல்லாம். ஆகினால அவன் வகிக்கக்கூடிய பதவி எப்பேற்பட்டது, அதிகம் பதம், உயர்ந்த மேலான பதவி. அப்பேற்பட்ட பதவி அவன் தாங்கி கொண்டிருந்தாலும் கூட பிரயதான், ரொம்ப முழு பிரயத்தனத்தோடு கூட, என்ன நியமத்தோடு கூட அவன் என்ன ஆசைப்படுறான் அப்படின்னு கேட்டவனா, அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி, பாதுகாவினுடைய தூளி இருக்கேன் அதனுடைய சங்கமம் நமக்கு ஏற்படணும், அதுக்காவது பாதுகா தூளி சம்பந்தம் நமக்கு வேணும். அப்படின்னா தினந்தோறும் போய் பெருமாளை சேவித்து பாதியின் அடியில் இருக்க முடியாத தூளியை எடுத்து திரட்டி தலையில் போட்டுட்டு வருவானாம் ஆறு பிரம்மா. அவனும் உயர்ந்த பதவி வகிக்கிறான், அப்படி இருந்தாலும் கூட பாதுகையின் அடியில் இருக்க முடியாத பாதுகா தூசியை தன் தலையில் தாங்குகிறான் அப்படின்னு. அபிஜாதைஸ்தவ தேவின் அபிஜாதாம், அவன் ஆறு இந்த வேதாக அப்படின்னா நாபிஜாதகம், நாபிஜாதகனா நாபி கமலத்தில் உண்டானவன் அர்த்தம். நாபி கமலத்தில் உண்டானவன் அபிஜாதைஹி தவ அபிஜாதைஹி, உன்னுடைய நாற்புறமும் பட்டு இருக்க முடியான பாதுகையில் இருக்க முடியான தூசி இருக்கேன் அதை தரிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். நாபிஜாதகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொரு அர்த்தம் பொருள் கொள்ளலாம்.
ந அபிஜாதா, அபிஜாதனா நற்குடியில் பிறந்தவன் அர்த்தம். ந அபிஜாதனா நற்குடியில் பிறக்காதவன். இந்த பிரமன் மற்றவர்களைப் போல நற்குடியிலே பிறக்காதவன். அவன் என்ன பண்றான், நற்குடியில பிறக்காதவன் என்ன பண்ணுவா, உயர்ந்த பதவியை வகிச்சான். அப்போ நற்குடியில பிறந்தவர்களோட கூட அவர்களுக்கு சமமாக பழக ஆரம்பிப்பார்கள். அவரை போல தான் நாம் அப்படின்னு இந்த கர்வம் இருக்கும் அவளுக்கு. ஏன்னா உயர்ந்த பதவி வகிப்பதால யாரும் எதுவும் சொல்ல முடியாது அல்லவா. ஆகையினால இவன் அரபிஜாதராக இருந்தாலும் கூட பிரமன் உயர்ந்த பதவியை வகிப்பதுனால அவர் என்ன ஆசைப்படுறார் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த தான் கீழ்குடிமகனாக இருந்தாலும் கூட உயர்குடிமகன்களோட சேர்ந்து பழகணும்னு ஆசைப்படுவா லோகத்தில் வழக்கம். அதனால அபிஜாதைஹி, அபிஜாதால் நற்குடியில் பிறந்தவள் அவர்களோட கூட சங்கமம் சேர்த்திய ஆசைப்படுறான் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். ஆக உயர்ந்த பதவியில் வகிக்கிறவா உயர்குடியில் பிறக்காட்டாலும் கூட தாங்கள் அந்த உயர்குடியை பயன்படுத்தி அந்த உயர்ந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு மட்டமான கீழ்குடியில் பிறந்தவர்களோட கூட என்ன கீழ்குடியில் தான் பிறந்திருந்தாலும் கூட உயர்குடியில் பிறந்தவர்களோட கூட சேர்ந்து பழகுவதற்கு ஆசைப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்தை மனதில் வச்சுக்கிட்டு சிரேஷையாக சாதிக்கிறார். என்ன அபிஜாதன்னா பாதியை சுற்றி இருக்க முடியான தூளியோட தூளிய நாபிஜாதன் நாவியில தோன்றான பிரம்மா அதனுடைய பராகம் தூளிகளை தரசாக வரிக்க ஆசைப்படுறான் என்று சொல்லி உலகில் இருக்க முடியாத மனோபாவத்தையும் இந்த இடத்துல எடுத்துக்காட்டியாகிறது. சுத்த சத்வபுஷைவ பவத்யாம் பாதுகே விரஜசௌ ஹரிபாதௌ அஸ்து கிம் புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயமயதா மனுஜானாம். ஸ்லோகம் 358. சுத்த சத்வ வபுஷைவ பவத்யாம் பாதுகே விரஜசௌ ஹரிபாதௌ அஸ்து கிம் புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயதா மனுஜானாம். பாதுகா தேவி, நீ எப்பேற்பட்டவள் பாதுகேன்னு சம்போதனம் பண்ணுற, உன்னுடைய பெருமையை பாரு. சுத்த சத்துவ வபுஷைவ பவத்யா, நீ எப்பேற்பட்டவள், உன்னுடைய திறமையை நீ இருக்கேன், அது சுத்த சத்துவமயமானது. ரஜோகுணம் தமோகுணம் சிறிதும் கலப்பில்லாதது. ஆக ரஜோகுணம் தமோகுணம் கலப்பில்லாத சுத்த சத்துவமயமான திருமேனியோட கூடின பாதுகே, உன்னால விரஜசௌ ஹரிபாதௌ என்ன, நீ இருப்பதனால ஹரிபாதௌ பகவானுடைய திருவடிகள் இருக்க, அது திருவடிகளை ரெண்டு என்னாச்சு, விரஜசௌ என்ன ரஜோகுணமற்றதாக அதாவது தூசியற்றதாக ஆகின்றன. திருவடியை பூமியில் வச்சு நடந்தால் தூசிகள் ஒட்டும், பெருமாள் தீமை பூமியில் நடப்பாரோ நடக்க மாட்டார், பாதுகை சாத்தி கொண்டு தான் அவர் நடப்பார். ஆகினால தூசியெல்லாம் பாதுகையில் ஓட்டும், ரஜஸெல்லாம் பாதுகையில் ஓட்டும், ஆனால் திருவடியில் ஓட்டாது. ஆகையினால நீயோ சுத்த சத்துவமயமாக இருக்கிறவள், உன்மீது திருவடியை வைப்பதனால பெருமாளும் எப்படி ஆறார்னா விரஜசவ், அவரும் சுத்த சத்துவமயமாக ஆகிறார். உன் சம்பந்தம் தான் போல் இருக்கு, அவனுக்கு சுத்த சத்துவமயமான திருவடி கிடைச்சிருக்கு என்று வேடிக்கையாக பேசுகிறார் இந்த இடத்துல. அஸ்துக்கியம் இருக்கட்டும், என்ன இப்படி இருந்தால் என்ன இப்போ அப்படின்னு கேட்டால், புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயதா மனுஜானாம். பெருமாளுக்கு தான் இந்த லாபம்னு இல்லை, உன்னுடைய ரஜோகுணம் அதாவது உன்னுடைய தூசி தலையில் பட்டாலேயே மனுஷாளுக்கெல்லாம் கூட என்ன கிடைக்கிறதுன்னா சுத்த சத்வமயதா, சுத்த சத்வமயமான விக்கிரகம் கிடைக்கும், சரியான திறமையாக எனக்கு கிடைக்கிறது. அதாவது இவர்கள் இப்போ திருவடியினுடைய அனுகிரகத்தில் பாதுகா தூசியினுடைய அனுகிரகத்தினால மோட்சத்துக்கு போகிறான், மோட்சத்துக்கு போனால் அவர்களுக்கு ரஜோகுணம் தமோகுணம் கலப்பில்லாத சுத்த சத்துவமயமான திருமேனி மேனி கிடைக்கிறது அவர்களுக்கெல்லாம். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டாக்க, உன்னுடைய ரஜஸினால அப்படின்னா ரஜோகுணத்தினால ரஜோகுண சம்பந்தம் இருப்பதனால அவர்களுக்கு
ரஜோகுண தமோகுணம் மற்ற சுத்த சத்துவமான திருமேனி கிடைக்கிறது என்று சொன்னால் இங்கு விரோதம் இல்லையா. ரஜஸ் இருக்கச்ச ரஜஸ் இல்லாது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரஜசுங்கிறதுக்கு தூஷின்னு அர்த்தம், பாதுகா தூஷினால ரஜ சம்பந்தம் இல்லாத அது கிடைக்கிறது என்று தாத்பரியம். மனிதனுடைய சரீரம் என்ன பிரகிருதியினாலே ஆனது அல்லவா. பிரகிருதிங்கிறது என்னது அப்படின்னா, சத்துவரஜம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்றும் கொண்டது பிரகிருதி. அதனால பிரகிருதி குணமுடைய பிரகிருதியோட பிரகிருதியினுடைய ரஜோகுண தமோகுண சம்பந்தத்தினால என்ன அவர்களுக்கெல்லாம் பேராசை அடிதடி சண்டை இதிலெல்லாம் ஈடுபாடுகள்லாம் மனுஷனுக்கு சாதாரணமாக வருகிறது. அதனால் இவன் என்ன பண்ணணும், தங்கள்கிட்ட ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் மூன்றும் இருந்தாலும் ரஜோகுணம் தமோகுணம் தலையெடுத்து உலகிலே கெட்டவர்களாக பெயரெடுக்காமல் ரஜோகுணம் தமோகுணத்தை அடக்கி சத்துவகுணத்தை மேலிடும்படியாக செய்து அதனால் நல்லவர்களாக சாத்திகர்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்படி வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனா, இந்த பாதுகாதுடைய தினந்தோறும் சேவித்து அதை தலையிலே தாங்கினார் அவர்கள் சுத்த சாத்திகர்களாக உலகிலே விளங்குவார்கள். பின்னாடி இந்த ஸ்லோகத்தில் பிரம்மாதிகளுக்கு பாதுகாதுடையினால் சுத்தி ஏற்படுகிறது, பகவானுடைய பாதத்திற்கு பாதுகையினாலே சுத்தி ஏற்படுகிறது. பாதுகையை சாற்றி கொண்டால் பெருமாள் திருவடியில் தூசி ஒட்டுவதில்லை. ஆக பாத தூளியை தரிப்பதால் மனிதனுக்கு சுத்த சத்துவமான சரீரம் கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் நமக்கு விளக்கியாகிறது. தத்ரஜஸ்தவ தனோதி பாதுகே மனசான்ய கடினானி தேகினான் பிரஸ்தரஸ்ய பதவீகதஸ்ய எது வியாஜகார முனிதர்மதாரதாம். ஸ்லோகம் 359. தத்ரஜஸ்தவ தனோதி பாதுகே மானசானி அகடினானி தேகினாம் பரஸ்தரஸ்ய பதவீகதஸ்ய யது வியாஜகார முனிதர்மதாரதாம். முன்பு இங்கு தூளியினுடைய மற்றொரு பலனை உதாரணத்தோடு கூறுகிறார் சுவாமி. தத்ரஜஹ தவ தனோதி பாதுகே பாதுகே தத்ரஜஹ, உன்னிடத்தில் ஒட்டியிருக்க முடியாத அந்த ரஜஸ் இருக்க தூளி அது என்ன பண்ணுகிறது தெரியுமா, மானசானி அகட்சினானி தேகினாம் மக்களுக்கு இருக்கக்கூடியதான மனசை அகட்டினானி மென்மையுடையதாக கடினமில்லாததாக செய்கிறது. லோகத்திலே எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் என்னோருடைய மனதும் கடினமாக இருக்கக்கூடாது. ஆக எல்லோரும் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் வாழ வேண்டும் உலகில், அதற்கு மென்மையான மனம் எல்லோருக்கும் தேவை. அந்த மென்மையை பாதுகாதேவி உன்னுடைய தூளியை தரித்து கொண்டால் மனிதனுக்கு அது கிடைக்கிறது. இது பெரிய காரியம் இல்லை. ஏன் கேட்டால் உன்னுடைய தூளி இருக்கேன் பாதுகா தூளி, அது பண்ணுற காரியம் பிரமாதமானது. பிரஸ்தரஸ்ய பதவீகதஸ்யது, இதோ இப்படி விஸ்வாமித்திரன் நடந்து போகணும்னு போனார் ராமன், வழியில் கல் கடந்தது, அந்த கல்லில் கால் பட்டது, உன்னுடைய பாதுகையினுடைய தூளியும் அதில் பட்டது. பட்டவுடனே என்ன ஆயிடுத்து, முனி தர்மதாரதாம், முனிவருடைய தர்மபத்தினியை அதில் உண்டாக்கித்து அப்படின்னார். இப்படி சொல்லுவதுடைய தாத்பரியம் என்ன அப்படின்ட்டா, எம்பெருமானுடைய திருடி துகள் பட்டதும் அதில் அழகான பெண்ணு உயிர்த்து எழுந்தார். அவர் அப்படி எழுந்த பெண்ணை உடனே கௌதமரும் ஏற்றுக்கொண்டார். கௌதமர் என்னால் முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்ய முடியும். ஆனால் பாதுகாத்து ஒளி சம்பந்தத்தினால அவளுக்கு மீண்டும் இவ்வித உயிர்ப்பு கிடைத்திருக்கிறபடியினால அதை தர்மபத்தினியாக அவரும் ஏற்றுக்கொண்டார். ஆக முனிதர்மதாரதாம் கௌதமருக்கு தர்மபத்தினியாகவும் ஆக்கித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தது பாததூளி. அதோட அவளையும்
அழகான உருவத்தோடு இருக்கும்படியாக செய்தது. ஆக ஒரு கல்லையே இப்படி செய்யக்கூடிய ஒரு பெருமை பெற்றவனுடைய ஜோலியானது மக்களுடைய மனசனுடைய காட்சியத்தை என்ன அதுக்கு போக்கி மென்மையை ஏன் கொடுக்காது? ஏன்னா அகல்யா கொடுத்து கொண்டு பண்ணத்தை இந்த அகல்யை எப்படி உண்டு பண்ணிட்டுன்னு கேட்டால் கல்யம்னா தோஷம்னு பேர், மாசுன்னு பேர், அது இல்லாதவளாக ஆக அவளிடத்திலே குற்றச்சாட்டுனாலே அவளை சபித்தார் அவர் கல்லாக போக முடியும். ஆனால் இப்பொழுது எந்த வித தோஷம் மற்றவளாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆக அப்படி ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய திருவடி தூசிதான், திருப்பாதியனுடைய தூசிதான் காரணம் என்று அவசியம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எல்லோரும் தினந்தோறும் எம்பெருமானுடைய பாதுகா தூளியை சிறுசிலே தரிப்பார்களே ஆகி அவருடைய மனதெல்லாம் மென்மையாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உலகிலே நன்கு பழகுவர். ஆக எல்லோருக்கும் க்ஷேமத்தை உண்டாகுவதற்கு பாதுகா தூளி மிக்க காரணமாகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி ரங்கேஷயஸ்ய புருஷஸ்ய ஜகத்விபூத்யை ரத்யா பரிக்ரம விதௌ மணிபாதரக்ஷே ஸ்ரீமந்த தேசம் அனவத்ய சரஸ்வதீனாம் சுந்தூரயந்தி பவதி சரிதா பராகாஹ. ஸ்லோகம் 360. ரங்கேஷயஸ்ய புருஷஸ்ய ஜகத்விபூத்யை ரத்யா பரிக்ரம விதௌ மணிபாதரக்ஷே ஸ்ரீமந்த தேசம் அனவத்ய சரஸ்வதீனாம் சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகாஹ. இதுவரை பெருமாள் கோயிலுக்குள்ளே புறப்பாட்டு கண்டருளும் பொழுது அப்பொழுது உண்டாகும் தூசி பாதுகா தூளி இருக்கேன் அதை வர்ணித்ததாக கொள்ளலாம். இனிமேல் கோயிலுக்கு வெளியே பெருமாள் எழுந்தொழுகிறார், அப்பொழுது உண்டாகும் தூசியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலிருந்தே வர்ணிக்கிறார். வீதியில புறப்பாடு நடக்கிறது, பின்னாடி வேதபாராயணம் நடக்கும். எப்பொழுதும் அப்படி வேதபாராயணம் நடக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய திருவடியிலேருந்து கிளம்பின தூசிகள் இருக்கேன், இந்த தூசிகள்லாம் அந்த பாராயணம் பண்ணவர்களுடைய தலையிலே போய் படிகிறது. அப்படி படிவதை சுவாமி சமத்காரமாக வர்ணிக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், சுதி வேதத்தை ஓதுகிறார்கள்லவா, அந்த வேதம் என்ன, வேதம் என்பது சுதியாகிற ஒரு பெண் இல்லையா, அது சுதியாகிற ஒரு பெண்ணானது பின்னாடியே வருகிறது பெருமாளுக்கு பின்னாடி, அதாவது பாகவதாருடைய வாயின் மூலமாக அல்லவா. அந்த சுதியாகிற பெண்ணுக்கு இந்த அலங்காரமாக இந்த தூசி போய் சேருகிறது, அதாவது அவருடைய சிரசிலே நடுவிலே வகுடு இருக்கிறது அல்லவா, அந்த வகுட்டில் இந்த தூசி படிகிறதாம். தூசி படித்தான் வகுட்டில் சிந்தூரத்தை அவர்கள் அழகாக இட்டுக்கொள்கிற வழக்கம் உண்டு பெண்களெல்லாம். அதை மாதிரி இந்த தூசியானது சுதியாகிற பெண்ணுக்கு சிந்தூரம் சூட்டி கொண்டதோ என்று சொல்லும்படியாக இந்த தூசி அவர்கள் மீது படிகிறது. அதோடு அதனால் பெண்ணாகிய சுஜி தேவி பின்னாடியே தொடர்ந்து வருகிறாள் என்று பேசிக்கிறார். இதில் ரத்யா பரிக்ரம விதவு வீதியில் புறப்பாடு கண்டுள்ள காலத்தில் ஸ்ரீமந்த தேசம் அனவத்ய சுரஸ்வதீனாம் அனவத்ய சுரஸ்வதி தோஷமில்லாத வாக்கு, தோஷமில்லாத வாக்கு எங்கே இருக்கு, பின்னாடி பாராயணம் பண்ணுறாவா, அவள் பாராயணம் பண்ணதுனால அவர்களுடைய முகத்தில் தோஷமற்ற வாக்கு இருக்கு. அந்த வாக்குங்கிறது ஆறு அப்படின்னா வாக்காகிற ஸ்ருதி, அது வேதம் அல்லவா. அந்த ஸ்ருதியாகிற ராணி இருக்காளே அவளுடைய சீமந்த தேசம் சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகாஹ. பாதுகே உன்னாலே கிளப்பி விடப்பட்ட தூசி இருக்கேன், அந்த தூசி அந்த ஸ்ருதி ராணியினுடைய நடு வகுட்டில் தலையினுடைய வகுட்டில் போய் படுகிறது. அது அவள் சிந்தூரம் சாத்தி கொண்டு அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அதோடு கூட வீதியில் ரங்கராஜா பவனி வருகின்ற காலத்தில் பின்னாடி ரங்கராணி தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிறாள்னு சொல்லலாம் அல்லவா. அதில் ரங்கராணியானவள் இங்கே யார், சுதி ராணி. ஆக அவள் பின்னாடி வருவதும் உச்சிதம்தானே.
அதனால் அவருக்கு அவருடைய தலையில் இந்த பாதுகாத்து ஒளியானது சிந்தூரம் போல் போய் படுகிறது. ஆக அவளும் அதனால் அலங்கரித்து கொண்டு பெருமாளுக்கு பின்னாடியே தொடர்ந்து வருகிறாள் பவனி வரும்பொழுது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தாகிறது. மான்யே நரங்க நிருபதேகே மணிபாதரக்ஷேன் சூடாபதானி ரஜசா தவபூஷயந்தாம் காலக்கிரமேண பஜதாம் கமலாசனத்வம் நாபீசரோஜ ரஜசாம் நிவசந்தி மத்யே. ஸ்லோகம் 361. மான்யே நரங்க நிருபதேகே மணிபாதரக்ஷே சூடாபதானி ரஜசா தவ பூஷயந்தாம் காலக்கிரமேண பஜதாம் கமலாசனத்வம் நாபீசரோஜ ரஜசாம் நிவசந்தி மத்யே. முன்பு பெருமாளுக்கு பின்னாடி பாராயணம் செய்து கொண்டு வருவார்கள். அவர்கள் முகத்திலிருந்து எழக்கூடியதான ஸ்ருதி தேவி இருக்காளே, அவளுக்கு சிந்தூரம் பூசிக்கொண்டது போல் ஆகிறது தலையினுடைய வகுட்டலே என்று அந்த ஸ்ருதி ராணியினுடைய அலங்காரத்தை பற்றி அழகாக பேசினார். இப்பொழுது அந்த ஸ்ருதி எப்படி பின்னாடி வரா அப்படின்னா, பாகவதால் பாராயணம் பண்ண அவள் திருமுகம் மூலமாகன்னா அவள் வருகிறாள். ஆக பாராயணம் பண்ணப்பட்ட ஸ்ருதிக்கு பெருமையை முன் ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டு பாராயணம் பண்ணுகின்றவருடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கு மணிபாதரட்ச ரங்கபதேகே மணிபாதரட்சே ரங்கராஜாவினுடைய மணிபாதரட்சே ரத்னமயமான பாதுகா தேவியே, மான்யேன ரஜசா தவ பூஷயந்தாம், மான்யேன மதிக்கத்தக்கதான பெருமை மிக்கதான தவ ரஜசா உன்னுடைய பாத தூளினாலே திருவடியிலே ஒட்டி கொண்டிருக்க முடியாது, திருவடியின் கீழ் உள்ள திருவடி நிலையினுடைய தூளியினாலே சூடாபதானி பூஷயந்தாம். பாராயணம் பண்ற அத்தனை பேருடைய தலையிலையும் இந்த பாதுகாதேவினாலே ஏற்றப்பட்ட தூசி படுகிறதான் அப்படின்னால அந்த தூசியை தனக்கு சிறுவலங்காரமாக, அதாவது தலைக்கு அலங்காரமாக அந்த பாகவதாலாம் ஏற்றுக்கிட்டே பாராயணம் பண்ணிட்டு வரான். அவளுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, காலக்கிரமேண பஜதாம் கமலாசனத்வம் நாபீசரோ ஜரசாம் நிவசந்தி மத்யே. அவர்களுக்கு காலக்கிரமத்துல வரிசையாக பிரம்மபட்டமே கிடைக்கிறது என்று சாதிக்கிறார். காலக்கிரமேண கமலாசனத்துவம் பஜதாம், கமலாசனத்துவம்னா தாமரை மலர் மேலே தோன்றினவன் நான்மகன், அவன் கமலாசனம், தாமரை மலரே ஆசனமாக உடையவன் அல்லவா. ஆக கமலாசனம்னா சதுர்முக பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்ம பதவியே இவர்கள் பின்னாடி அடைய போகிறார்கள். எப்படின்னு கேட்டா, நாபீசரோ ஜரசாம் நிவசந்தி மத்தியே, இங்கே பாதுகாதேவியினுடைய தூளியிலே இவர்கள் பின்னாடி அதை தாங்கி கொண்டு பின்னாடி வந்தார்கள் அல்லவா, அதனால இவர்களுக்கு எம்பெருமானுடைய நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய தூளி இருக்கோ இல்லையோ அதுல வாசம் பண்ணக்கூடியதான பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா. பாதுகை எம்பெருமானுடைய தொப்புள்ளேந்து கிளம்பினது தாமரை மலர், அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தூசி இருக்கோ இல்லையோ அந்த தூசி நடுவிலே இவர்கள் அமர்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பத்மத்தில் நாபி சரோஜத்தில் நான்முகன் உண்டாகிறான், நான்முகன் உண்டானால் அதில் இருக்கிற நான்முகன் அதில் இருக்க முடியாத தூசியோடும் மகரந்தபடியோடும் கலந்துதானே இருப்பான். ஆகையினால நாபி சரோஜரசாம் நாபி கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் இருக்கும்படியான ரஜசு மகரந்த பொடிகள் இருக்கின்றவன் அதனுடைய நடுவிலே இவர்கள் வசிப்பார்கள். பெருமாளுக்கு பின்னாடி பாராயணம் பண்ணி பாதுகாத்து ஒளியை தரித்ததனால் எம்பெருமானுடைய நாபீகமலத்தில் இருக்கும்படியான தூளி மகரந்த பொடி இருக்க அந்த தூளியின் நடுவில் வசிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு பின்காலத்தில் காலக்கிரமேன அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆக உரிய காலத்தில் அவர்கள் அடுத்தடுத்து ஒருவருக்கு பின் ஒருவருக்காக வரிசைப்படி பிரம்மபட்டத்தை பெறுவார்கள் என்று வேத பாராயணம் பண்ணவர்களுடைய பெருமையை
இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சாதித்தாகிறது. மாதர் முகுந்த சரணாவணி தாவகேனாக சிந்தாவசீகரண சூர்ண விசேஷ கல்பாக.